நம்ம சேனல் வீடியோ போட்டோம்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பண்ணுங்க கூட அந்த மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கல்க் பண்ணிக்கோங்க சரி வாங்க போலாம் நான் இப்ப சொல்ல போகிற சம்பவம் எங்கே நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதிர்ச்சி ஆவீங்க வேற எங்கே இல்லங்க கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பிரியங்கா ரெட்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கொடூரமான முறையில் பாலியல் பிராதிகாரம் செய்து உயிரோட எரித்துக் கொண்டாங்களே அதே தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சகுண்டா என்ற பகுதியில் தான் நடந்திருக்கு ஸோ இந்த பகுதியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கணவன் மனைவி அதுக்கப்புறம் வந்து மாமியார் எல்லாருமே தங்கியிருக்காங்க மனைவிக்கு வந்து இரவு பணி இருக்குது அதே மாதிரி கணவன் இரவு பணிக்கும் போவார் காலை பணிக்கும் போவார் இந்த மாதிரி ஷிஃப்ட் மாறி மாறி போயிட்டுருப்பாங்க ஸோ அவங்களுடைய மாமியாருக்கு வந்து நிறைய கொஞ்சம் உடல் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கிறதால அவங்க வந்து மன நிம்மதிக்காக தூங்கிறதுக்காக வந்து அவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறது வழக்கம் ஸோ இப்படி கணவன் வந்து சாரி மனைவி வந்து இரவு வேலைக்கு போகும்போது ரூமில் வந்து கணவன் வந்து என்ன பண்ணுவனா மது அருந்திட்டு தூங்குறது வழக்கமாக வச்சுருந்தார் இப்படி மனைவியும் வீட்டில் இல்லை மாமியாரும் தூக்க மாதிரி சாப்பிட்டுட்டு தான் தூங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தால் அவங்க புத்தி வேறு மாதிரி போயிருக்கு சரி மாமியார் தான் வந்து தூக்கம் மாதிரி தானே போட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் வீட்டு விட்டு வேலைக்கு போன பிறகு எப்பும் போல் வழக்கம் போல் வந்து மது அறிஞ்சிருக்காரு மது போதையிலேயே வந்து மாமியார் வந்து ஸ்லீப்பிங் ப்ளீஸ் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரோட உறவு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டு திரும்ப ரூமுக்கு போயிருக்காரு ஆனால் தூங்கிட்டு இந்த மாமியார் எந்திரிச்ச பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மருமகன் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவொடனே கதறி அழுதுருக்காங்க இரவு வேலைக்கு போன மகள் வந்து காலையில் வந்த பிறகு அம்மா கதிரி போது என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் கணவன் வந்து நைட்டை நான் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸை போட தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வந்து பாலியல் கிராமம் செஞ்சுட்டேன் ஒரு அதிர்ச்சி தகமான தகவல் சொல்லியிருக்காங்க மாமியரோடய வயது நாற்பத்தெட்டு மருமனோட வயது வந்து முப்பத்தி ஒன்று ஸோ இதுக்கப்புறமா வந்து போலீஸில் போயிட்டு வந்து க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு இடப்பட்டதில் வந்து குடும்பத்தில் இருந்து தகராறும் ஏற்பட்டிருக்கு அதில் வந்து கணவன் வந்து நான் விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டு அவர் வீட்டு வீட்டை விட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமே இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸார் அதிரடியான நடவடிக்கை எடுத்து இப்போ கைது செஞ்சு விசாரிக்கும்போது நான் வந்து பாலியல் பொலாத்காரம் செஞ்சதே உண்மைதான் அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிட்டார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி